ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேலாகியும் இன்னும் இந்த வார் வந்து நிற்கிற மாதிரியும் இல்லை, இதில் யார் ஜெயிக்கிற மாதிரியும் இல்லை. ரெண்டு சைடுமே வந்து சண்டை கடுமையாக போயிட்டுருக்கு. உக்ரைன் சைடு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எல்லா யூரோப் கண்ட்ரீஸ்லும், யூரோப் அண்ட் அமெரிக்கா எல்லாமே உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு சீனா மட்டும்தான் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க, மற்றபடி யாரும் சப்போர்ட் பண்ண. இந்த நிலைமைக்குள்ள பார்த்திங்கன்னா இப்போது மேலும் ஒரு நாடு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறதா வந்திருக்காங்க. அது யாரும் இல்லைங்க, ஈரானும் அமெரிக்காவும் தான் ரகசியமாக கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. ஈரானும் ரஷ்யாவும் இப்போ வெளி உலகக்கு தெரியாத வகையில் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையிலேருந்து தேசிய பாதுகாப்பு துறையில் சேர்ந்த ஒருத்தர் தான் இதை பற்றி சொல்லியிருக்காரு. ரஷ்யாவும் ஈரானும் அவங்களோட இராணுவ ரகசியங்களை பகிரங்கமாக இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. ஈரானும் ரஷ்யாவும் ஆயுதங்களை மட்டுமின்றி தொழில்நுட்பங்களையும் மாற்றிக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதன் மூலமாக ரஷ்யா உக்ரைன் மக்களை கொன்று குவிக்கவும், அதே மாதிரி ஈரான் அவங்களோட எதிரிகளை கொல்லவும் இது இந்த இரண்டு நாடுகளின் திட்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஈரான் ரஷ்யாவுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸையும் பீரங்கிகளும் கொடுத்து வந்த நிலை, இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஈரான் ரஷ்யாவுக்கு இதுவரை 400க்கும் மேற்பட்ட ஆள் இல்லாத விமானங்களை வழங்கியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா எதிரிகளோட படைகளை நேரடியாக தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களை வழங்குவதன் மூலமாக ஈரான் நேரடியாக சண்டையில் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் ஈரானும் மாறி மாறி ஆயுதங்களை பரிமாறிக்கொள்வதும் ட்ரோன்களை கொடுப்பதன் மூலமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட விதிமுறைகளை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காமல் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸான பீரங்கிகள், ட்ரோன்கள், விமானங்களையெல்லாம் பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று என்னென்னா உக்ரைனுக்கு எல்லா யூரோப் கண்ட்ரீஸ் அண்ட் அமெரிக்காவுமே சப்போர்ட் பண்ணி வரும் நிலையில் ஒரே ஒரு ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு அப்படிங்கிறக்காக பயங்கரமாக அமெரிக்கா வந்து கூவிட்டுருக்காங்க. இதிலிருந்து அவங்க வேணால் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்கள தூண்டி விடலாம், அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மற்றவங்க மட்டும் ரஷ்யாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா உறுதியாக இருக்காங்க. ஆனால் ஒன்று, எது எப்படியோ ரஷ்யாவுக்கு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி சப்போர்ட் பண்ணி இந்த போர் எப்போ நிற்கும்னே தெரியல. இதனால் அப்பாவி பொதுமக்கள் தான் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் தொடர்ந்து சண்டை செஞ்சிட்டே வர்றதுனால இரண்டு நாட்டு இராணுவ வீரர்கள் மட்டுமின்றி அவங்களோட பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுருக்கு, உலகத்தோட பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுருக்கு. இந்த போர் முடிவுக்கு வரணும்னா யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு கொடுக்கணும், இல்லைனா யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும். அப்படி மட்டும்தான் இந்த வார் எண்டாகும்.